வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் தமிழக அரசு திட்டங்கள் சார்ந்த வீடியோக்களை வரிசையாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் தமிழக அரசினுடைய ரேஷன் அட்டை மாற்றும் திட்டம் சம்பந்தமான எப்படி வந்து பார்த்தோம்னா விண்ணப்பிக்க வேண்டும், அதே போல் வந்து பார்த்தோம்னா விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன அப்படிங்கிறத பற்றின விவரங்களை பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் திட்டங்கள் சார்ந்த வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழக உணவு மற்றும் நுகர்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு காமராஜ் அவர்கள் வந்து சர்க்கரை குடும்ப அட்டைதாரர்கள் தங்கள் குடும்ப அட்டைகளை தகுதியின் அடிப்படையில் அரிசி குடும்ப அட்டைகளாக மாற்றம் செய்வது தொடர்பாக வந்துட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. அதில் வந்து என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா, பொது விநியோக திட்டத்தில் தற்பொழுது 1,19,491 குடும்ப அட்டைகள் வந்துட்டு சக்கர குடும்ப அட்டைகளாக உள்ளன. இந்த குடும்ப அட்டைகளை வந்து வைத்திருப்பவர்கள் பெரும்பாலானோர் தங்களுடைய குடும்ப அட்டைகளை வந்து அரிசி பெறக்கூடிய குடும்ப அட்டைகளாக வந்து மாற்றம் செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையினை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து கீழ்கண்ட உத்தரவினை பிறப்பித்துள்ளார்கள் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காரு. அதாவது சர்க்கரை குடும்ப அட்டைதாரர்கள் தங்கள் குடும்ப அட்டைகளை தகுதியின் அடிப்படையில் அரிசி குடும்ப அட்டைகளாக மாற்றம் செய்ய விரும்பினால் அதற்கான விண்ணப்பங்களை வந்து தங்களுடைய குடும்ப அட்டையின் நகலினை இணைத்து 26/11/2019 வரை www.tnpds.gov.in என்ற இணையதள முகவரியிலும் சம்பந்தப்பட்ட வட்டல் வழங்கல் அலுவலர்கள் மற்றும் உதவி ஆணையர்களிடம் வந்து சமர்ப்பிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வாறு வந்து பெறப்படும் விண்ணப்பங்கள் உடனடியாக பரிசீலனை செய்யப்பட்டு சர்க்கரை குடும்ப அட்டைகள், அதாவது சுகர் ஆப்ஷன் கார்ட்ஸ், தகுதியின் அடிப்படையில் அரிசி குடும்ப அட்டைகளாக, அதாவது ரைஸ் கார்ட்ஸாக மாறுதல் செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் அவர்கள் வந்து வெளியிட்ட அறிக்கை. இப்போ வந்து ஆன்லைன் மூலியமாக வந்துட்டு இந்த குடும்ப அட்டைகளை வந்து பார்த்தோம்னா எப்படி மாற்றுவது அப்படிங்கிற விவரங்களை வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து முதல்ல நீங்கள் www.tnpds.gov.in இந்த வெப்சைட்டை வந்து உங்களுடைய மொபைல்லையோ இல்லை உங்களுடைய சிஸ்டம் கம்ப்யூட்டர் லேப்டாப் இதில் வந்து ஓப்பன் பண்ணிங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா இதை வந்து யார் யாரெல்லாம் மாற்றிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா NPHHS, அதாவது இந்த சர்க்கரை குடும்ப அட்டைகள் வைத்திருப்பவர்கள் இது வந்து பார்த்தோம்னா NPHH அட்டையாக வந்து மாற்றம் செய்து கொள்ளலாம். அந்த ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்க, அதாவது tnpds.gov.in இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு சர்க்கரை குடும்ப அட்டை அரிசி அட்டையாக மாற்றுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து புதுசாக இருக்கும், பிளிங்க் ஆகிட்டுருக்கும் ரெட் கலரில். இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு இந்த ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். இது வந்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மொபைல் நம்பர் வந்து உங்களுடைய குடும்ப அட்டையோட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இணைக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் இதில் ஆன்லைன் மூலமாக வந்து லாகின் பண்ணி மாற்ற முடியும். அதனால் ஏற்கனவே உங்கள் குடும்ப அட்டையில் வந்து இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உங்களுடைய மொபைல் எண் 10 இலக்கம் வந்து இதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சா குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும், அது வந்து இந்த இடத்துல நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். இதில் இருக்கிறத அப்படியே இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு பதிவு செய்க அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த நம்பரை வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ணி ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்துட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் உங்களுடைய சர்க்கரை அட்டையை வந்து பார்த்தோம்னா அரிசி அட்டைகளை வந்து மாற்றிக்கொள்வதற்கு வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்க முடியும். இது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியமாக பண்ணி பாருங்கள். இதற்கான கடைசி டேட் வந்து பார்த்தோம்னா 26ஆம் தேதி தான். அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் உங்களுடைய சர்க்கரை கலந்து ரேஷன் கார்டாக மாற்றிக்கொள்ள முடியும். இது வந்து சொல்லியிருக்கிறத போல் நீங்கள் ஆன்லைனில் மாற்றம் செய்து பாருங்கள். இல்லை ஒரு இதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கவர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள விடுவில் சந்திப்போம். நன்றி.